ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஷீஷியோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஷீஷிக்கு கேன்சர் இருந்ததுனால அவளுக்கு நிறைய செக்கப் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்கப் ஷீஷிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்த செக்கப்லாம் பண்ணி முடிச்சோன்னே அவளோட உடம்புலாம் ரொம்ப வலிக்கும், அவளுக்கு மென்டலாகவே ப்ரெஷர் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவள் என்ன நினைப்பானா, நம்ம வந்து அப்படியே இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பாள். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை அங்கே மீட் பண்ணியிருப்பாள். ஸோ ஹீரோயினோட அம்மா வந்து நம்ம ஷீஷியை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக வேஸ்ட் தான், உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷீஷி கேட்பா, அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இங்கேருந்து தப்பிக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு உன்னோட ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா நீ எனக்கு காண்டாக்ட் பண்ணு அப்படின்ட்டு அவங்களோட நம்பரை நம்ம ஹீரோயின் சாரி ஷீஷி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஷீஷியும் அந்த நம்பரை வாங்கி வச்சிருக்கா. ஸோ இப்போ இவளுக்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து ஒரு பிளான்டு தான். ஸோ இவளுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அந்த ட்ரீட்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ அதனால தான் அவள் இப்படி ஒரு பிளானை பண்ணி இங்கே வந்திருக்கா. அண்ட் வந்து அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ட் ஜியாங் மூணு பேருமே ஒரு சீக்ரெட் பேஸில் இருக்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் வரா. ஸோ மேனேஜர் வந்து நம்ம ஜியாங்க தேடி தான் வந்திருப்பா. அப்போ இவங்க மூணு பேருமே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க மூணு பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்து அவள் ஷாக் ஆகிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் இங்கேருந்து போக நம்ம ஜியாங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஸோ இவன் வந்து கோச்சிக்கிட்டு எதுக்கு வந்திருப்பானா, இவர் இப்படி சொல்லலை அதனால இல்லை, இவளுக்கு இவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போவே வந்து இவன் வந்து இவர்கிட்ட ஃபீலிங்ஸ் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் கிட்ட சொல்கிறா, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஆனால் நம்ம ஜியாங்க்கு தான் ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அதாவது அவருக்கு பிரெயினில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை எனக்கு உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிடுவார். ஸோ அதனால் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், நம்மளை இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்ட்டு. ஏன்னா நம்ம ஜியாங்க இவன் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இப்போ ஹீரோயினும் அண்ட் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஷீஷியை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஷீஷி இருந்தால் தான் நம்ம ஹீரோயின் தப்பிக்க முடியும். ஒருவேளை நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஹீரோயினை வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இப்போ ஷீஷியை தேடி போகிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரு பொக்கே மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு அந்த கடல் ஓரமாக வைக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பயாலஜிக்கல் மடர்லாம் இல்லை, அவங்க வந்து டாக்டர். அவங்க வந்து இந்த நம்ம ஹீரோயினுக்கும் ஷீஷிக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி பண்ணலாம் பிடிக்காம நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. இங்கே டிங்கை காமிக்கிறாங்க. டிங்கு வந்து நம்ம மேனேஜர் ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தா நம்ம மேனேஜர் அழுந்துட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஜியாங் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல. ஸோ அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம டிங்கு வந்து மேனேஜர்கிட்ட என்னாச்சு ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் வந்து விஷயத்த சொல்கிறா, ஜியாங் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார் நான் ப்ரப்போஸ் பண்ணன்ட்டு. ஸோ இவருக்கே ஷாக் ஆகுது, இவருக்கே தெரிய வந்திருக்கோம்ல ஜியாங் வந்து லவ் பண்ணுறாருன்ட்டு. ஆனால் எதுக்கு இவளை ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கே ஐடியாவே இல்லை. எதுக்கு அவன் ரிஜெக்ட் பண்ணான்னு யோசிப்பார். அதுக்கடுத்து நம்ம மேனேஜர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத அவரே பார்ப்பார். பார்த்துட்டு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளோட மூடை வந்து கொஞ்சம் வந்து மாற்றி விட்டுறாரு. ஸோ அதனால் இவளோட மூடு கொஞ்சம் ஹாப்பியாயிரும். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டிங்கு வந்து ஜியாங் கிட்ட வந்து கேட்பாரு, எதுக்கு நீ அவளை ரிஜெக்ட் பண்ண, உனக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியே தான் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இருந்தால் அவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, நீ அவகிட்ட வந்து உண்மையை சொல்லிடுனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ என்னவுன்னா, நம்ம டிங்குக்கு வந்து மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குது நீங்கள் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு, சரி நான் வரேன், என் கூட நான் ஜியாங்கையும் கூப்பிட்டுப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, நம்ம மேனேஜரும் வந்து சரி அப்படின்ட்டு சொல்லிடுவா. இப்போது நம்ம ஜியாங் கிட்ட டிங்கு சொல்லுவாரு, நான் உனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, நீ எதுக்கு அவளை ரிஜெக்ட் பண்ண அப்படின்ட்டு சொல்ல சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு வில்லா வராங்க. அந்த வில்லா தான் நம்ம ஹீரோயின் இருக்க போகிறா கொஞ்ச நாளைக்கு. இப்போ அந்த வில்லாவில் நம்ம மேனேஜரும் இருக்கா, நம்ம டிங்கு இருக்கா, அண்ட் நம்ம ஜியாங்க மூணு பேர் இருக்காங்க. இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஷீஷியை தேடுவாங்க. அண்ட் இவங்க மூணு பேரும் இவளோட அப்பா வந்தால் சமாளிக்கிறதுக்கு இங்கே இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஷீஷியோட
அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாவை தேடி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், என்னோட அம்மா வந்து போட்டில் எப்போவுமே ஒரு இடத்துக்கு போவாங்க, ஸோ அந்த இடத்த பற்றி எங்கள் அம்மா போயம்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, அதோட லாட்டிடியூட் கேட்டிடியூட் அதெல்லாம் வச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். இப்போ நம்ம டிங்கு என்ன பண்ணுறான்னா, இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட்டிவ் பண்ணி கொடுக்குறான். ஸோ அவன் அங்கேருந்து நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அப்படியே கண்ணை காமிக்கிறான் நம்ம ஜியாங் கிட்ட, டே டைவ் செஞ்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரும் பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்கு வந்துடுறாங்க. இப்போது நம்ம இவருக்கால நம்ம மேனேஜர் அவ்வளோ வந்து நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற ஒரு நிலைமைக்கே வந்துடுறா. ஆனால் வந்து இவர் இருக்கார்ல, அவர் வந்து உண்மையை சொல்லலை இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்ட்டு. அவர் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்லாமல் ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் நம்ம டிங்க்கு தெரியுது. ஸோ டிங்குக்கும் ஹாப்பி ஆகுது, இப்போ ஏன் ரூட்டு கிளியர் ஆச்சு, எனக்கு தான் மேனேஜர் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஷிஷியை தேடி வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பா, அந்த ஃப்ரெண்டாக அவள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மீட் பண்ணியிருப்பாள். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து சங்கு வந்து ஒரு கேட்டுட்டு இருப்பா சவுண்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வருவான், அந்த பையன் கையில் கொக்கு கொலா இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பையனோட பேசுகிறான். அந்த பையன் வந்து கேட்குறான், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறன்ட்டு, எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். அப்போது அந்த பையன் கையில் இருக்கிற கோக்கை பார்த்து நம்ம ஹீரோயின், இது என்னது அப்படின்னு சொல்லி, இது கோக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுப்பான். நம்ம ஹீரோயினும் அது குடிப்பாள். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும், ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் குடிப்பா. இந்த விஷயத்தை கேட்டு என்னாச்சு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன், எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் என்னோடய அம்மாவுக்கு அடுத்து பேசுகிற ஒரே பையனா அது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா, லீஃப் எடுத்து அதில் ஓட்ட போட்டு ஒரு லைட்டு வழியாக ஒரு இது மாதிரி காமிப்பான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் வந்து உனக்கு ஒரு கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஒரு கேம் விளாண்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருப்பா. நெக்ஸ்ட்டு அவளோட கையை வச்சுட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோ அந்த லீஃபில் வந்து அந்த குட்டி பையன் எப்படி பண்ணியிருந்தான், ஸோ அதே மாதிரி பண்ணி காமிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் தான் அந்த பையன்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. சோ ரெண்டு பேருமே சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது ஒரு டெஸ்டினி மாதிரி தான் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கறாங்க. இப்போ அவங்க ஒரு கதவை பாக்குறாங்க, ஒரு வீட்டோட கதவை. சோ அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருந்து யாருமே வரல. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தனித்தனியா போய் தேடி பார்க்கலாம், சிசி இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தனித்தனியாக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஷீஷியை தேடிக்கிட்டே போக இங்கே நம்ம ஹீரோ தேடிட்டு இருப்பார். ஆனால் கரெக்ட் என்ன ஆகுதுன்னா, ஷீஷி நம்ம ஹீரோவை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் ஷீஷியை பார்த்து ஹாப்பியாக ஆகுறாரு அண்ட் ஷாக்கும் ஆகுறாரு. அப்போ நம்ம ஷீஷி திரும்பி பார்ப்பா, அங்கே அவளை மாதிரி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவள் ஷாக் ஆகுறா. ஸோ ரெண்டு பேருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஒருத்தரை மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க மூணு பேருமே உள்ளே வராங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, டிஎன்ஏ ரிசல்ட் படி 99.99% நீங்கள் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஷீஷி கேட்குறா, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எதுக்கு தேடி வந்தீங்கன்ட்டு. அப்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவளுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் நடக்க போது உங்கள் அப்பா பண்ணுறாரு, ஸோ அதனால் நீ அங்கே வந்தாவனு, ஒரு வேளை இவன் பண்ணனா கண்டிப்பாக இவன் மாட்டிப்பா, நீ தான் அங்கே வரணும்னு சொல்ல என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த மெடிக்கல் செக்அப்புக்காக தான் இவன் வந்து தனியாக இங்கே வந்திருப்பா, இப்போ இவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணவும் ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவார், இந்த மாதிரி ஷீஷி மாற்றிக்கிட்டானா உனக்கே தெரியும், உன் அப்பா பற்றி நீ யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் வந்து சரி நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறா. நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு நம்ம ஷீஷி வரா. ஷீஷி வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே உத்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஏஞ்சிடுறா, என்ன பண்ணுற நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆனால் இவ எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோயினோட மூக்கு கண்ணு வாயின்ட்டு தொட்டு பார்ப்பா. தொட்டு பார்த்து நீ நிஜமான என் ட்வின்ஸான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லுவா. அப்போது நம்ம ஹீரோயின் கிட்டே என்ன கேட்பானா, ஒருவேளை நீ நிஜமான என் ட்வின்னாக இருந்தால் நம்மளோட பாடி பார்ட்ஸ் பூரா வந்து சேமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியாது. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம டிங்கு ஜியாங் மேனேஜர் மூணு பேருமே உட்காந்து ஒரு லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா, இவங்க வந்து ஒரு ஜிபிஎஸ்ஸை நம்ம ஹீரோயினோட அப்பா காரில் ட்ராக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து அவர் வீட்டை விட்டு எப்போ வெளியில் கிளம்புனாலே இவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் அவங்க அதை ட்ராக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஷீஷி வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து
சொல்கிறா. அந்த மாதிரி சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறான். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இப்போ சொல்லலை, போக போக தான் தெரியும் அவன் என்ன கண்டிஷன் சொன்னான்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் சார் இந்த மாதிரி டாக்டர் வந்து ஃப்ளைட்லேருந்து வந்துட்டாங்க, ஸோ இப்போ நம்ம கிளம்புனா கரெக்டாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி என்னோட காரெல்லாம் ரெடி பண்ண சொல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலான்ட்டு அவர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் நம்ம டிங்கு ஜியாங் அண்ட் மேனேஜர் மூணு பேருக்கும் தெரிய வருது, அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாருன்ட்டு. ஸோ அதனால் இவங்களும் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா கிளம்புறாரு, ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வரப்பாருங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ சரி நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. நம்ம மேனேஜர் என்ன பார்ப்பானா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டாரு, ஸோ இதனால் வந்து நம்ம டிங்கையும் நம்ம ஜியாங்கையும் ரெண்டு பேரையும் ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கோங்க, நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இப்போ கதவை திறக்கிறா. கதவை திறந்தோடனே நம்ம ஹீரோட ஹீரோயினோட அப்பா எங்க ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உள்ள மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவா. அப்போ இவரு கேட்பாரு, சரி நீங்க என்ன பண்ற அப்படின்ட்டு. ஸோ இவளும் சொல்லுவா, ஷீஷி மேடம் தான் என்னை கூப்பிட்டாங்க, ஸோ அதனால தான் நான் இங்க வந்து எல்லாம் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவரும் நம்பிடுறாரு. இப்போ உள்ள வந்தோடனே என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க பொண்ணு தான் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொன்னால அப்படின்னு சொல்ல, சரி நீ வந்து அவளை சீக்கிரமா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆக சொல்லு, டாக்டர் வந்து வர போறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மேனேஜர் பொண்ணு சரி நீங்க இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு மேலே போறா. ஸோ மேலே வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ற இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டாருன்ட்டு. ஆனால் கரெக்டாக வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ அதனால அவளே திறந்து பார்க்குறா, பார்த்தா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா வந்து நானே என் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அப்போ நம்ம மேனேஜர் வந்து ஹீரோயின் உள்ள குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றா. இருந்தாலும் அவர் அதெல்லாம் கேட்காம இவ போய் தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாத்ரூம்குள்ளே போறாரு. பார்த்தா உள்ளே யாரோ குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா என்னம்மா உள்ளே குளிச்சுட்டு இருக்கியான்னு சொல்ல, ஆமாம் பாத்ரூம்லேருந்தா குளிக்க தானே செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது. ஸோ இதனால் அவரும் வந்து ஓ அப்படியா சரி நான் போகிறேம்மா சீக்கிரம் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஆக்சுவலி உள்ளே இருக்கிறது நம்ம டிங்கு தான். டிங்கு என்ன பண்ணிடுவார்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுவார். ஸோ அதை வந்து அந்த ஒரு ஸ்பீக்கரில் வந்து அட்டாச் பண்ணிடுவார். ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் பேசுறது அப்படியே நேரில் பேசுகிற மாதிரி கேட்கும். இதை தான் அவர் கேட்டுட்டு நம்பிட்டு போயிடுவார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒளிகிற இந்த வரலாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் நாளுமே ரொம்ப மோசமாயிரும். இவர் மண்டையில வந்து நம்ம ஜியாங்கோட பேண்ட்டை மண்டையில போட்டிருப்பாரு. ஸோ அதனால ஜியாங்கோ டே என் பேண்ட்டை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிங் கிட்ட கேட்பாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஷீஷியே வந்து வெளியில் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அதாவது அவளோட அப்பாவை ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா அவள் வந்து என்னதான் இங்கேருந்து தப்பிக்கணும் ஃப்ரீடம் வேணும்னு நினச்சி போயிருந்தாலும் அவளோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ அதனால ஹக் பண்ணிட்டு இருக்கா. இங்கே மேனேஜருக்கு ஒன்றும் புரியல, எப்படிரா இந்த பொண்ணு இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோயினை ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வேலை இல்லைங்க, ஸோ அங்கே இருந்தாலும் மாட்டிப்பா. ஸோ அவளை வந்து ஒரு கரெக்டான வந்து சீக்ரெட் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ நைட்டு தூங்க போகும்போது ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆக்வர்ட் ஆயிரும். ஏன்னா ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ஒரே பெட்ல தான் படுத்து தூங்கணும். ஸோ நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ இந்த பெட்டில் படுத்து தூங்கிக்கோ, நான் வெளில ஹாலில் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருக்கு போக மனசே இல்லை. ஏன்னா இவ்வளோ அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமில் உட்காந்துட்டு இருந்தால் அவருக்கு போக மனசு வருமா? ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின்கிட்ட க்ளோஸாக வர்றாரு. வந்து அவளை ரொமான்டிக்காக பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை பார்க்க ரெண்டு பேருமே டக்குன்ட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிஸ் அப்படியே வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து அப்படியே வெறித்தனமாக கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ் அவுக்கு ட்ரை பண்ணுவாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் சொல்லிடுவான், இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு என்னோட பீரியட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவா. ஸோ நம்ம ஹீரோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துப்பாரு. நெக்ஸ்ட் சொல்லுவாரு, சரி பரவாயில்ல எனக்காவது ஒரு நாள் இது நடந்துதானே தீரும், அன்னைக்கு நம்ம சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் எது சூப்பராவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷையாவா. இங்க ஷீஷி எதாவது காமிக்கிறாங்க. ஷீஷி வந்து இன்னொரு பாடிகள் கிட்ட பேசுறா. என்ன கேட்கறானா, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ எப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படிதான் உங்க கூட பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா என்ன உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாகவே மாறிட்டாரு, உங்களை நிறைய விஷயத்தில் காப்பாத்தி அப்படின்னு சொல்லி இன்னும் காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீஷி கேட்பா. இதை பாருங்கன்னு சொல்லிட்டு
ஒரு வீடியோ காமிப்பாரு. அது என்ன வீடியோனா, நம்ம ஹீரோயின் மேல ஜூஸ் விலை வந்திருக்கோம்ல, ஸோ அதுல இருந்து காப்பாத்திருப்பாருல, ஸோ அந்த வீடியோ தான். அந்த வீடியோ இன்டர்நெட்ல ஃபேமஸ் ஆயிருக்கும், அதனால நிறைய பேர் இவங்க ரெண்டு பேரையும் கப்பல்ஸ் கூட வந்து கூப்பிடுவாங்க. இந்த விஷயம் நம்ம சீஷிக்கு சுத்தமா பிடிக்கல. கோத்துல அந்த போனை தூக்கி போட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் எதை காமிக்கிறாங்க, அவங்க மார்னிங் ஏஞ்சனே கூட அவங்க ரொமான்ஸ் விடல, ரெண்டு பேருமே சேர்ந்து செம்மையா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி சீஷியோட ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சோனே நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம், ஊரை விட்டு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் அங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லுவாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணலான்னு போவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீ ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி கம்பெனிக்கு வான்ட்டு. ஸோ அவருக்கு ஒன்றும் பிடிக்க புரியல, என்னடா இவ கம்பெனிக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கம்பெனிக்கு கிளம்புவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் சீஷியை காமிக்கிறாங்க. சீஷி அவளோட அப்பா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் ஹீரோக்கு வந்து லீவ் கொடுங்க, ஏன்னா அவர் வந்து என்னோடய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால் லீவ் கொடுங்கன்னு சொல்ல உங்கள் அப்பாவும் சரி நான் கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து எப்போவுமே வெளியில் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆ சரி புரியுதுன்ட்டு நம்ம ஹீரோயின் அதாவது சீஷி வந்து அவளோட அப்பாவோட டீல் போட்டுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவார். ஹீரோ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி சீஷி மேடமை நாங்கள் வந்து கம்பெனி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, சீஷியும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹாப்பியாக வருவா, வந்து நம்ம ஹீரோவை தொட ட்ரை பண்ணுவா, இந்த மாதிரி உன்னோட ஷோல்டரில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை தொட ட்ரை பண்ண, ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவார்னா டக்குன்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைப்பார். இந்த விஷயம் நம்ம சீஷிக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜரோட ரூம்க்கு வரா. அங்கே மேனேஜரு நம்ம ஹீரோயினை சும்மா விடலே, வச்சு கலாய்க்கிற, என்ன நேற்று நைட்டு நீ ஹீரோவோட தானே இருந்த, என்ன பண்ண ஹீரோவோடன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்க, நம்ம ஹீரோயின் நேற்று நைட்டு பண்ணதெல்லாம் நினச்சி அப்படியே ப்ளஷ் பண்ணுறா, என்ன நீ ப்ளஷ்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு இருக்க, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சீஷியோட வந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட போறாரு, சீஷியை இக்னோர் பண்ணிட்டு. இந்த விஷயம் சீஷிக்கு பிடிக்கல. இப்போ சீஷி சொல்றா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட, நான் ஒதுக்கு உன்னை எதுக்கு இங்க வர சொன்னா, இந்த மாதிரி நான் வெறும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போவேன், நீ வந்து என்னோட ஒர்க் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, இந்த விஷயத்தை கேட்டு எதுக்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம சீஷி சொல்கிறா, இந்த மாதிரி நான் இங்கே இந்த மெடிக்கல் செக்அப் வர்றதுக்கு தான் உட்காந்து ஒத்துக்கிட்டேன், அந்த டீல் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓகேன்னு வர. ஸோ இவன் என்ன டீல் போட்டிருப்பானா, ஹீரோயின்காக இவன் வந்து அந்த மெடிக்கல் டெஸ்ட் மட்டும்தான் அட்டன் பண்ணுவான், மற்ற எல்லாமே ஹீரோயின் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் முடிஞ்சிருச்சு. பாய்.